ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய 4வது பாட்டுடைய ரெக்கார்டிங்க்கு வந்திருக்கிறோம். ஆமென். இங்கே அருமையான நம்மளுடைய சிஸ்டர் முத்துலட்சுமி சிஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் லைவ் பண்ணுறோம். கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு தான் நம்மளுடைய ரெக்கார்டிங். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமே. ஆமாம், எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நவ் லெட்ஸ் கோ டு தி வேர்ட் ஆஃப் காட். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் அற்புதமான வார்த்தையை உங்களிடத்துல பகிர செய்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த அபிஷேகத்தின் பெயர் தான் லேவி கோத்திரத்தின் அபிஷேகம். லேவியர்களுக்கு மேலாக ஒரு தனிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கு அதே அபிஷேகத்தை இந்த ஆன்லைன்ல இணைக்கு போகிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இந்த அபிஷேகத்துடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமாங்க? பொதுவாவே அபிஷேகத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, பாஸ்டர் எங்களுக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காரு, ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் தான், அதோடைய பெயர் தான் வல்லமை, அபிஷேகம். அப்போ இந்த மாதத்துல நீங்க செய்து முடிப்பதற்கு கர்த்தர் சில பலனை இன்னைக்கு நீங்க கொடுக்க போகிறார். இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிற பலன், இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறாரோ அத்தனையும் செய்ய முடிக்க செய்ய போகிறது. சொல்லுங்க, ஐ ரிசீவ் தி அனாயிண்டிங், ஐ ரிசீவ் தி அனாயிண்டிங், நான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறேன், நான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆமாங்க, கர்த்தர் உங்க மேல ஊற்றுக்கிற அந்த பலன் இந்த மாசம் முழுவதும் உங்களை தாங்கி நடத்த போகிறது. இந்த மாசம் முழுவதும் நீங்க செய்யணும்னு நினைத்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிக்க கிருபை செய்ய போகிறாரு. எல்லாத்துக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு நீங்களும் நானும் ஆவிக்குரிய லேவி கோத்திரங்களாய் மாறி இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் சொல்றாரு, நீங்களே என் ஆசாரியர்களும் என்னுடைய ராஜாக்களுமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உங்களை என்ன கோத்திரமா பாக்குறாருன்னா, tribe of levi பாக்குறாரு. ஆமென். சொல்லுங்க, I am a tribe of levi, I am a tribe of levi, நான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன், நான் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த லேவி கோத்திரத்துடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, என்னாகமம் முதல் அதிகாரம் என்னோட திருப்பி கொள்ளுங்க. முதல் காரியம், இந்த லேவி யாருனாங்க, யாக்கோபுடைய 3வது பையன். இந்த 3வது பையன் லேவின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, வேதம் சொல்லுகிறது joined, attached. அப்ப கர்த்தர் இன்னைக்கு என்ன போறாருன்னா, உங்களுடைய சகல காரியத்தையும் அவரோட ரீகனெக்ட் பண்ண போகிறார். இல்லையா பாஸ்டர்? சொல்லுங்க, God is going to reconnect everything. God is going to reconnect everything. உங்களுடைய disconnect ஆன spiritual life reconnect பண்ண போகிறாரு. உங்களை கர்த்தரோடு கூட இணைய விடாமல் இதுவரைக்கும் வைத்திருந்த சகல காரியங்களை கர்த்தர் சுத்தம் பண்ண போகிறாரு, கர்த்தர் கட் பண்ண போகிறாரு. ஆமே. அப்போ லேவி கோத்திரத்துக்கு மேலாக ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன ஊற்றப்பட்டதுன்னா, யாக்கோபு வந்து லேயால சிநேகிக்கலையாம் பாஸ்டர், ராகேல தான் மிகவும் விரும்பினாராம். அதனால லேயால என்ன பண்ணுவாங்க, 3வது பையன் பிறந்த உடனே லேவியின் பேரு வச்சு சொல்லுவாங்க, இந்த பையனுடைய பிறப்பின் நிமித்தமாக என்னுடைய கணவர் என்னோட சேர்ந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாளன் மணவாட்டியோடு இணைய போகிற அந்த அபிஷேகத்துடைய பெயர் லேவியின் அபிஷேகம். நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகள், அவர் மணவாளனா இருக்கிறபடியினால் இந்த காலை வேலையில கர்த்தர் உங்க பிசினஸ் அவரோட கூட இணைக்க போகிறார். உங்க குடும்பத்தை நீங்களே பார்த்து பார்த்து ஓடி ஓடி கஷ்டப்பட்டிருக்கீங்களே, கர்த்தர் சொல்றார், மகனே இனிமே நான் பார்த்து கொள்ள போறேன், நான் என்னோடு கூட இணைத்து கொள்ள போறேன். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் இணைய போகிறாரு, உங்க குடும்பத்துல கர்த்தர் இணைய போகிறாரு. கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு ஊழியத்தை செஞ்சு ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு வியாபாரத்தை செஞ்சு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, கர்த்தர் சொல்றார், மகனே இந்த காலை வேளையில உன் மேல நான் ஊற்ற போற அபிஷேகம் என்ன பண்ண போதுன்னா, நான் உன்னோடு கூட இணைவதற்கு வாய்க்காலாய் மாற போகிறது. ஆமென். சொல்லுங்க, அப்பா, அப்பா உம்முடைய வலக்கரம், உம்முடைய வலதுகரம் என்னுடைய குடும்பத்தோடு இணைவதாக, என் குடும்பத்தோடு இணைவதாக. ஆமாங்க, அப்பாவோட கரம் இருந்ததுன்னா ஒரு கோழையான மனிதன் பராக்கிரமசாலியாய் மாறினான். அப்பாவோட கரம் இருந்தபடியினால் 100 வயதுல பிள்ளை பெற்று எடுப்பதற்கு சாராளுக்கு பலன் வந்தது. அப்பாவோட கரம் இருந்தபடியினால்
அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அந்த தேசத்துடைய அதிமதியாய் மாற்றப்பட்டார். அப்பாவோட கரம் இருந்தபடியினால் மனிதர்களை கொன்ன ஒரு மனிதன் ரட்சிப்பதற்கு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதன் பாத்திரமாய் மாறினார். அந்த காலை வேளையில கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாத்துறது மாத்திரமல்ல, அவருடைய கரம் உங்களோடு கூட இணைய போகிறது நிமித்தமாக எல்லாத்தையும் வித்தியாசமா மாத்த போகிறாரு. இது வரைக்கும் நீங்க பார்த்தது எதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கோ, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் அவை எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்ற போகிறது. ஆமே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் அற்புதமாய் மாறும், அற்புதமாய் அற்புதமாய் மாறும், அற்புதமாய் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் கர்த்தருடைய கரம் உங்களோட இணைந்திருக்கிறபடியினால் கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்ற போகிறார். சாபமாய் இருக்கிற அத்தனை காரியங்களும் அநேகரை ஆசீர்வதிக்கிற காரியங்களாய் மாற போகிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க லைவ்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வேர்டு கர்த்தர் கொடுக்கிறார். மகனே, என் கரம் உன்னோடு இணைய போறது நிமித்தமாக நீ எங்கெல்லாம் அசிங்கப்பட்டியோ அங்கெல்லாம் உன்னுடைய தலையெழுத்தை மாத்தி உன்னை அழகுபடுத்த போகிறார். கர்த்தர் உங்களை பியூட்டிஃபை பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. சோ முதல் காரியம், லேவி கோத்திரத்தினுடைய அபிஷேகம் என்னன்னா கர்த்தருடைய கூட இணைவது. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை திரும்ப இணைக்கிறாரு. அடுத்தது இரண்டாவதாக, லேவி கோத்திரத்துக்கு மேலாக தகப்பன் தீனால் தன்னுடைய சகோதரிய இன்னொருத்தர் கெடுத்தபடியினால அசிங்கப்படுத்தினபடியினால என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தேசத்தை அழித்துருவாங்க. ஒன்னு கானான், இன்னொன்னு பெரிசியர். ரெண்டையுமே வேதம் சொல்லுகிறது மொத்த வர்த்தக லாபத்தையும் சிமியோனும் லேவியும் எடுத்துட்டு வந்துருவாங்களா. அப்போ கோபத்துல யாக்கோப் என்ன பண்ணுவார்னா, மகனே நீ வாசனையை கெடுத்தபடியினால் அப்படின்னு சொல்லிருவாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு புதிய உடன்படிக்கையில கொரிந்தியர்ல வேதம் சொல்லுகிறது, நீங்களே கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் ரட்சிக்க படுகிறவர்களுக்குள்ளும் வாசனையை கொடுக்கிற நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில இந்த ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் நாற்றம் எடுத்த உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வாசனையாய் மாற்ற போகிறார். இது வரைக்கும் உலகம் உங்களை பார்த்து இவன் வாழ்க்கையா சி அப்படின்னு சொன்னவன் முன்னாடி கர்த்தருனை உயர்த்த போகிறார் மகனே, கர்த்தருனை உயர்த்த போகிறார் மகளே, உன்னை வாசனையாய் மாற்ற போகிறார். உங்ககிட்ட வந்தாலே எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சென்ட் நம்ம போட்டிருந்தோம்னா பக்கத்துல வரும்பொழுது துர்நாற்றம் வராது, அதற்கு பதிலாக இன்பமான வாசனைகள் வரும். அதே மாதிரிதாங்க உங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது, எஸ்பெஷலி லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, உங்க கர்ப்ப பிறப்புகளை பார்க்கும் பொழுது ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்படி இருக்காங்க பாரு, எப்படி உயர்ந்திருக்காங்க பாருன்னு சொல்ற அளவுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வியாபாரங்களையும் கர்த்தர் வாசனையாய் மாற்ற போகிறார். ஆமே சொல்லுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் வாசனையாய் மாற்ற போகிறார், வாசனையாய் மாற்ற போகிறார். மூன்றாவது லேவி கோத்திரத்துடைய ஆசீர்வாதம் என்னன்னா, என்னாகுமோ முதல் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும், வேதம் சொல்லுகிறது எல்லா கோத்திரத்திலையும் முதல் பிறந்தவர்களுக்கு பதிலாக லேவி கோத்திரத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால், எஸ்பெஷலி இந்த லைவ்ல ஜாயின் பண்ணி இப்ப என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் என்ன தெரியுமாங்க, லேவி கோத்திரத்துக்கு வந்தது பெஸ்ட கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு பாஸ்டர். யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், 12 கோத்திரத்துடைய பெஸ்ட லேவி கோத்திரத்துக்கிட்ட ஆண்டவர் கொண்டு வராரு. சோ இந்த காலை வேளையில மூன்றாவதாக கர்த்தர் உங்க மேல இந்த அபிஷேகம் என்ன கொண்டு வர போகிறதுனா, பெஸ்ட் இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஆர்டர்ஸ், பெஸ்ட் வியாபாரங்களை, பெஸ்ட் நன்மைகளை கர்த்தர் உன்னை தேடி கொண்டு வர போகிறார். தேசத்தின் நன்மையை நீ புசிக்க போகிறார். உன்னுடைய நிலம் உனக்கு கனியை கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் வறண்டு போன சூழ்நிலையை நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா இனி வருகிற நாட்கள் இந்த ஃபெய்த் கிளினிக்கு பிற்பாடு, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டதுக்கு பிற்பாடு நான் சொல்றேங்க, உங்களுடைய கனிகள், உங்களுடைய நிலங்கள் கனிகளை கொடுக்க ஆரம்பிக்க போகிறது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய வறண்ட நிலங்கள், என்னுடைய வறண்ட நிலம், என்னுடைய வறண்ட நிலங்கள், என்னுடைய வறண்ட நிலங்கள் வயல்வெளிகளாய் மாறுவதாக, வயல்வெளிகளாய் மாறுவதாக. ஆமென், ஆமென். உங்களுடைய வறண்டு போன சூழ்நிலையை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். உன்னை பார்த்து பாழா போனவன் அநேகர் சொல்லியிருப்பாங்கல்ல, கர்த்தர் சொல்றார் உன்னை பார்த்து சொன்னவன் முன்னாடி உன்னை திரும்ப நான் கட்டி எழுப்ப போகிறேன். சொல்லுங்க, God is going to build me up. God is going to build me up. கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்ட கர்த்தர் உங்கள் இடத்துல கொண்டு வரும் பொழுது அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உன் தலை நிமிர்ந்திருக்க கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய தலை நிமிர்ந்து
நிமிர போகிறது, என் தலை நிமிர போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் தலை நிமிர்ந்தான் போகிறது, தலை நிமிர்ந்துதான் போகும். ஆமாங்க, இது வரைக்கும் குனிந்து போயிருக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஏழு மாதம் உங்க தலை குனிந்து இருக்கலாம். ஏழு முடிஞ்சு எட்டாவது ஆரம்பிக்கிறது. ஏழு என்பது கம்ப்ளீஷன், எட்டு என்பது நியூ பிகினிங். புதிய ஆரம்பங்களை கர்த்தரின் வாழ்க்கையில் உண்டாக்கி இந்த மாதம் உன் தலைய கர்த்தர் நிச்சயமாய் நிமிர செய்வார். விசுவாசிக்கிற அத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை கட்டினார்னா வேதம் சொல்லுகிறது பாஸ்டர், புதிய ஏற்பாடுல அஸ்திபாரமா அவரே வராராம். அஸ்திபாரமா வார்த்தையாகிய கிறிஸ்து வருவாரு. நான் சொல்றேங்க, இனிமே நீங்க உங்க பிசினஸ் மேல அஸ்திபாரம் போடாதீங்க, உங்களுடைய குடும்பத்து மேல அஸ்திபாரம் போடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க, இந்த ஏழு மாசம் நான் உனக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க, அவங்க மேல அஸ்திபாரம் போடாதீங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். மகனே, மகளே, என் வார்த்தையில அஸ்திபாரம் போடு. உனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னவ மேல அஸ்திபாரம் போடாத, உனக்காக வேலையை உருவாக்குற என் மேலாக அஸ்திபாரம் போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்காக இந்த மாதம் கர்த்தர் உருவாக்க போகிறார். பன்னெண்டு கோத்திரம் இருந்தது, ஆனா அந்த பன்னெண்டு கோத்திரத்துல அந்த ஒரு கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் சட்டங்களை மாற்றினார். இன்னைக்கு உனக்காக கர்த்தர் ஆவிக்குரிய சட்டங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் முன்னேறணும்னு பிசாசு சட்டம் போட்டிருந்தார்னா கர்த்தர் அந்த காலை வேல அந்த சட்டங்களை உடைக்கிறார். ஆமென். வாசிக்கிற பாருங்க, எபேசியர் இரண்டாம் அதிகாரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க. I am happy, I am happy, I am happy, I am happy because my God is working for me, because my God is working for me. Ebesia, thank you Jesus. என் தேவன் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எபேசியர் நாலாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன், 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில புதிதான ஆவி உங்க மேல ஊத்துறது நிமித்தமாக, புதிய அபிஷேகத்தின் ஊத்துறது நிமித்தமாக அவர் செய்ய போற காரியத்தை பாருங்க. எபேசியர் 2:15, சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே உடைத்து. கர்த்தர் சட்ட திட்டங்களை உனக்காக உடைப்பார். ஆமென். ஆமாங்க, லேவி கோத்திரத்துக்காக சட்டத்தை உடைச்சார். பன்னெண்டு கோத்திரத்துக்கும் சட்டம் என்னன்னா பாஸ்டர், அவங்க இது செஞ்சா அவங்க அவங்க வந்து பாளையத்துக்கு சுத்தி தான் அவங்க குடியிருக்கணும், அதாவது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ல தான் குடியிருக்கணும். ஆனா லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எங்க குடியிருக்கணும் தெரியுமாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்திலேயே கூடாரம் போடணும், யாருமே பக்கத்துல வரக்கூடாது. ஆனா லேவி கோத்திரம் பக்கத்துலதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார், சட்டத்தை மாத்தினார். இன்னைக்கு நான் இந்த காலை வேலையில சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில இருக்கிறபடியினால் உனக்காக கர்த்தர் சட்டங்களை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறாரு. எஸ்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாஸ்டர், அவங்க மூணு நாள் உபவாசத்துக்கு பிற்பாடு அகாஸ்வேரு அந்த ராஜாவை போய் சந்திக்க போகும்போது சொல்லுவாங்க, சட்டத்தை மீறி நான் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். என்ன தைரியம் பாருங்க. எதனால தெரியுமாங்க அந்த அம்மாக்கு அப்படி ஒரு தைரியம் வந்தது? ஏன்னா கர்த்தர் சட்டத்தை மாற்றி எழுதிட்டாரு. என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சனும், என்னைக்கு உபவாசம் போட ஆரம்பிச்சனும், கர்த்தர் சட்டத்தை மாத்திட்டாருன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அந்த அம்மாவை அத்தனை 120 தேசங்களுக்கு ராஜாத்தியாய் மாற்றினது. சோ இந்த காலை வேலையில அவர் உங்க மேல ஊற்றுகிற அபிஷேகம் சில சட்ட திட்டங்களை உடைக்கும், உங்களை மேல கொண்டு வரும். இந்த மாதம் பிசாசு உனக்கு என்ன சட்டத்தை போட்டு உங்களை உட்கார வைக்கணும் அவன் திட்டம் வச்சிருக்கானோ, கடன்ற சட்டத்தை போட்டிருக்கலாம், வியாதின்ற சட்டத்தை போட்டிருக்கலாம், அவமானம்ன்ற சட்டத்தை போட்டிருக்கலாம், கர்த்தர் லாவை பிரேக் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, மை காட் இஸ் நியாய பிரமாணத்தினால போட்ட சட்டத்தையே கர்த்தர் உடைக்கிறார்னா பிசாசு போட்ட சட்டத்தை கர்த்தர் உடைக்காம இருப்பாரா? பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் உடைப்பார். கடைசியாக இந்த லேவி கோத்திரத்துடைய அபிஷேகம் என்னன்னா அவர்களுக்கு மட்டும்தான் பாஸ்டர், ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போறதுக்கும் அங்க இருக்கிற பொருள்களை தொடுவதற்கும் அங்க இருக்கிற அந்த மேஜின் அப்பங்களை எடுப்பதற்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். சொல்லுங்க, ஃபுல் அத்தாரிட்டி, முழு அதிகாரம், முழு அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்க கைகளில் வெறும் கையா இல்ல, நீங்க சொல்லலாம் வெறும் கையோடு வந்திருக்கிறேனே, வெறும் கையோடு வந்துருங்க, உங்க கையில தான் கர்த்தர் முழு
அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க எப்படி தெரியுமாங்க அதிகாரம் உடையவர்களாய் மாறி இருக்கிறீங்க? எபேசியர் 2 அதிகாரத்துல அழகா வேதம் சொல்லுகிறது, 16 வசனத்துல, பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நீங்களும் அப்பாவும் ஒரே சரீரமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்பா தலை, நீங்க சரீரம், உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, என் கரத்துலதான், என் கரத்துலதான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அதிகாரம் என் கையில் இருக்கிறது. சமாதானக்காரனராகி இரு திரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து கர்த்தர் நடுவுல இருந்த சுவர்களை தவிர்க்கிறார். ஆமென். இந்த மாசம் உங்களை தடுத்து நிக்கிற எல்லா சுவர்களை, ஹிண்டரிங் வால்ஸ், கர்த்தர் பிரேக் பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற, எனக்கு முன்பாக நடு சுவர்களை, நடு சுவர்களை செழிப்பு என்னிடத்துல வரவிடாதபடிக்கு, செழிப்பு என்னிடத்துல வரவிடாத, ஆசீர்வாதம் என்னிடத்துல வரவிடாதபடிக்கு, ஆசீர்வாதம் என்னிடத்துல வரவிடாத, சத்தமா சொல்லுங்க, உயர்வுகள் என்னிடத்தில் வரவிடாதபடிக்கு, உயர்வுகள் என்னிடத்துல வரவிடாதபடி தடுக்கிற நடு சுவர்களை, தடுக்கிற நடு சுவர்களை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கைய மகிமையான நன்மைகளுக்குள்ளாக, பெரிய உயர்வுகளுக்குள்ளாக, பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உங்களை நுழைய செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்திடவே மாட்டார். சொல்லுங்க, கர்த்தரை வெட்கப்படுத்திடவே மாட்டார். சாயங்காலம் 3 மணிக்கு நடக்கிற ரெக்கார்டிங்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. வருகிற ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதிக்குள்ளாக நம்ம அதை ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். அந்த பாடலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த பாடல் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறணும். ஆமென். ஆமென். சோ யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். பை பை.